நிறைவுச் செய்திகள். சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் செயல்படும் கொரோனா சிகிச்சை மையத்தை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது முழு கவச உடை அணிந்து சென்ற அவர் அங்கு கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளிகளை நலம் விசாரித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் கே கே நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் மையத்தையும் அவர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலம் மற்றும் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புதிய எருமை வெட்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுறை வரமுக்தீஸ்வரர் கோயிலில் வழிபாடு நடத்திய பின் ராஜகோபுரம் கோவில் குளம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீரமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில் சொத்துக்கள் அனைத்தையும் மீட்கவும் 12 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வு அமல்படுத்தும் திட்டம் வரும் கல்வியாண்டு வரை ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக மானியம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொரோனா தொற்று காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை முன்னர் இருந்த முறையிலேயே தொடரவும் பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த பொது நுழைவுத் தேர்வு முறை 2022-23 கல்வியாண்டில் நடைமுறைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளனர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பல் மாவட்டத்தில் ஆக்ரா மொராதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை பழுதாகி நின்ற பேருந்தை அதில் வந்தவர்கள் சரி செய்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அப்பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத குழு தலைவன் உட்பட 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள காஷ்மீர் காவல்துறை சோபியான் மாவட்டத்தில் உள்ள செக் சாதிகான் பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.